மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டமான மக்கள் குறைதீர்க்கும் இந்த திட்டத்தின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரிலே தமிழ்நாடு முழுவதும் முதியோர் ஓய்வு திட்டம், விதவைகள் ஓய்வு திட்டம், அதே போன்று டிஸ்ட்ரஸ் ரிலீஃப் ஸ்கீமில், அதாவது வந்து நலிந்தோருக்கு உதவி செய்யக்கூடிய உதவிகள் மற்றும் 16 வகையான துறைகள் மூலம் பல்வேறு உதவிகள் வழங்குகின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு சென்னை மாவட்டத்தில் நம்முடைய வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட தாலுக்காக்களில் பெறப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு கண்டு அதன் அடிப்படையில் 1538 பேருக்கு இன்றைய தினம் முதியோர் ஓய்வூதியத்தொகை, அதே போன்று விதவை உதவித்தொகை, அதே போன்று மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை, அதே போன்று பட்டா, உணவு பங்கீட்டு அட்டை, இதுபோன்ற 16 வகையான துறைகள் மூலம் வந்து அந்த மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் இன்றைக்கு வந்து செய்யப்படுகின்றது. எனவே நம்முடைய அரசை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து பாடுபட்டார்கள். எனவே அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை அம்மாவின் வழியில் ஏழைகள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு எண்ணற்ற உதவிகள் செய்ய வேண்டும் என்ற வகையில்தான் இதுபோன்ற ஒரு சிறப்பான திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் உதவித்தொகைகள் வந்து வழங்கப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, இப்போ திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்தவரை தான் ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது தன் முதுகை வந்து அவர் திரும்பி பார்க்கணும். ஏதோ வந்து புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிப்பவர்கள் கூட அந்த கருத்தை சொல்வதற்கு உரிமை உண்டு, என்ன சொன்னால் அவர்கள் ஆட்சியில் இல்லை. ஆனால் 14 வருஷம் மத்தியில் ஆட்சி புரிந்துவிட்டு கிட்டத்தட்ட 13 மந்திரிகளை பெற்றுவிட்டு வளங்குளிக்கும் இலாகங்களை பெற்றுவிட்டு அசூர பலத்தில் வந்து மத்திய அரசில் அங்கம் வகித்தார்கள். அசூர பலத்தில் அங்கம் வகித்து அதனால் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் கிடைத்தது? விளைவு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாம் பறிபோயுது. எனவே அதிலே வந்து பல உரிமைகள் பறிபோய் இந்த ஒரு தேவையில்லாத ஒரு நீட்டை வந்து கொண்டு வந்ததே வந்து திமுக காங்கிரஸ் தான். இதை வந்து உயர்நீதிமன்றமே சுட்டி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி வந்து யாரால் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் தன்னால் தன் கட்சியால் அங்கம் வகித்து மத்திய அரசில் இருந்து அன்னைக்கு வந்து தடுக்கக்கூடிய இடத்துல இருந்தவர்கள் தடுக்க தவறிவிட்டு இன்றைக்கு எங்கள் மீது குற்றம் சொல்வது என்பது உண்மையிலே வேடிக்கையாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை வந்து அன்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி நீட் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதுதான். எனவே அதில் உறுதியாக இருப்போம். உறுதியான வகையிலே வந்து என்னென்ன மேல் நடவடிக்கை நிச்சயமாக அரசை பொறுத்தவரை வந்து எடுக்கும். அதாவது தென்பெண்ணையாரை பொறுத்தவரை சென்னை கேசவ மலையில் வந்து உற்பத்தியாகி கடலூரில் கலக்கின்ற ஒரு நதி, அதாவது ஒரு ஆறு. எனவே இதனுடைய முழுமையான அளவிற்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையில் தான் வந்து ஏற்கனவே வந்து அதை உச்சநீதிமன்றத்தில் வந்து கர்நாடக அணை கட்டும் போது நாம் கூடாது என்று நாம் வந்து ஒரு இடைக்கால மனு போட்டோம். அந்த இடைக்கால மனு தான் அது. ஸோ இடைக்கால மனு வந்து அதை வந்து நம்ம வந்து அந்த இது பண்ணப்பட்டது, அது தள்ளுபடி செய்யப்பட்டது, தற்காலிக ஒரு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றது. ஆனால் மெயின் ஷூட் பிரதானமான அந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ உச்சநீதிமன்றத்தில் வந்து நிச்சயமாக அரசின் தரப்பில் வந்து நியாயங்கள் எடுத்துரைக்கப்பட்டு மேல் நடவடிக்கை அது அணை கட்டக்கூடாது என்ற வகையில் வந்து வாதங்களை எடுத்து வைக்கும். இல்லை, கிட்டத்தட்ட வந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-45 நாளுக்குள்ளே வாங்கணும் அந்த ஃபங்க்ஷனு. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக வந்து அம்மாவுடைய அரசு இருக்குன்றதுக்கு இதான் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ மனு வாங்கணும், கரெக்டாக எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஓகே, அடுத்தது அதிமுக நடத்தக்கூடாது. அது அவசர கதியும் ஒன்றும் கிடையாது, வேறு எந்த கதியும் கிடையாது. அவங்களுக்கு தான் இப்போ வந்து பீதியாக இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் பீதி கிடையாது. இப்போ தேர்தல்னாலே வந்து ஒரு அலர்ஜி, ஒரு ஜுரம்,
ஒரு நிமோனியா ஃபீவர் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது யார் தான் போகுது திமுக தான் இப்போ இப்போ வந்து 37 தொகுதியில் வந்து தற்காலிக வெற்றி பெற்றாங்க ஸோ அந்த வெற்றியை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக அதே வெற்றி இருக்குன்னு நினச்சாங்க ஆனால் ஒரே ஒரு 3 மாதத்துலேயே வந்து நிலைமைகள் மாறி கிட்டத்தட்ட நாங்கள் பெரிய அளவுக்கு வந்து 58% இப்போ 16% ஒரு என்ன சொன்னால் ஏதோ தேஞ்சி கட்டெரும்பாயி கட்டெரும்பு வந்து சிற்றெரும்பாயி இப்போ வந்து பாக்டீரியா ஆகி போச்சு அது தமிழ்நாட்டுக்கு உதவாத ஒரு பாக்டீரியா தான் சொல்ல முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு எந்த விதத்திலும் பயமே கிடையாது நல்லா 2 தொகுதியிலும் சூப்பர் வெற்றி பெற்றிருக்கோம் நாங்கள் ஏன் பயப்படினோம் இப்போ மக்களுடைய தீர்ப்பு வந்து தெற்குலேயும் வடக்குலேயும் வந்து அதிமுக தான் அம்மா தான் லெட்டரில் தான் சொல்லி கொடுக்கும்போது ஸோ எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது அதனால் உறுதியாக வந்து அஃபிடவிட் கொடுத்தபடி உள்ளாட்சி தேர்தல் வந்து அரசியல் பொறுத்தவரை நடத்தும் தேர்தல் பொறுத்தவரை தேதி என்பது ஆணையம் தான் வந்து அறிவிக்கக்கூடியது ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி ஸோ நாங்கள் அறிவிக்க முடியாது அதனால் வந்து இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இப்போ ஜெகா வாங்குறது வந்து திமுக தான் பீதியோடு இருக்கிறது திமுக தான் ஓகே முறையான செய்யப்படவில்லை வார்டுகள் நகராட்சிகள் சரி இப்போ அதுதான் நான் சொன்னேன் நான் இப்போ இதே பல்லவி தான் 2016 பாடி இதே ராகத்தை பாடினாங்க இதே தாளத்தை தான் வாசித்தாங்க ஸோ விளைவு என்னாச்சு இவ்வளோ காலம் வந்து தள்ளி போயிடுச்சு இப்போ அதே தேஞ்சி போன ரெக்கார்டு அதே மாதிரி தான் இப்போ எடுத்திருக்காங்க அதனால் வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்தால் ஏன் பயப்படணும் பயப்பட தேவையில்லையே அது மக்கள் செல்வாக்கு இல்லைன்றதுனால தானே இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க ஆட தெரியாதவனுக்கு அரங்கம் பத்தலைன்ற கதையா இப்போ வந்து மக்களை வந்து சந்திக்க திராணி இல்லாதவர்கள் சொல்லுகின்ற காரணம் இது வெளிநாட்டில் வந்து விருதுகள் கொடுக்குறாங்க அதில் அதில் என்ன தப்பு இருக்குது அதில் அதில் ஒரு தப்பும் கிடையாது அதில் அதனால் வந்து விருதுகள் வந்து இப்போ தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இதில் ஒன்றும் தவறு இல்லை ஓகே அடுத்தது சித்தம்பி அதாவது நேற்றைக்கு அந்த பேரண்ட்ஸே வந்து பெற்றோர்களே வந்து முதலமைச்சரை சந்தித்தாங்க டிஜிபி சந்தித்தாங்க ஸோ அவங்களே திருப்தி தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மேலே நம்பிக்கை இருக்குது போலீஸுனுடைய போலீஸ் மேலே நம்பிக்கை இருக்குது ஏன்னா நம்ம போலீஸ் திறமையான போலீஸ் கண்டிப்பாக வந்து குற்றங்கள் வந்து அது யார் செஞ்சிருந்தாலும் சரி அவங்க சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பது தான் அம்மாவுடைய அரசினுடைய குறிப்பாக காவல்துறையுடைய கடமை அது நிச்சயமாக செய்யும் ஓகே போகலாம் போகலாம்ப்பா போகலாம்ப்பா